நம் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளிலே அவரை துதிக்கவும் கீர்த்தனம் பண்ணவும் நன்றி சொல்லவும் ஆண்டவர் கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றியோடு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். இர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். ஆதியும் அந்தமும் இல்லாதவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். எங்களுக்கு உதவி செய்கிறவர். எங்களை ஆசீர்வதிக்கிறவர். எங்களை பலப்படுத்துகிறவர். அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது சுவாமி, நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை, வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். அப்படி ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக பிறந்ததன் நோக்கம் பலவீனமான நம்மை பலவான்களாய் மாற்ற. நாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தர்க்கே, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி நன்றி பரிசுத்தர்க்கே, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல் தரித்தீர்
வேத புஸ்தகத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுவது. மனிதனுடைய பாவம் அவனை தீண்டி அவனை நித்திய நரகத்துக்கு கொண்டு சென்றுவிடும். ஆனால் மனிதருடைய பாவங்களுக்காக பாவம் அறியாத இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த நரக ஆக்கினையிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். அவரைத்தான் நாம் கொண்டாடி பாடப்போகிறோம். இரட்சணிய கொம்பு இயேசு இந்த வாழ்வில் வந்ததால் கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, இரட்சணிய பாடல் எந்த நாவில் வந்தது, இரட்சணிய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, இரட்சணிய பாடல் எந்த நாவில் வந்தது, மகிழ்ச்சியை தந்தது, ரட்சிப்பு வந்தது, பெரும் மகிழ்ச்சியை தந்தது, சமாதானம் வந்தது, துதி பாடலும் வந்தது, சமாதானம் வந்தது, துதி பாடலும் வந்தது, ரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, இரட்சணிய பாடல் எந்த நாவில் வந்தது, இரட்சணிய பாடல் எந்த நாவில் வந்தது, புது ஜீவன் வந்தது, புது வாழ்வும் வந்தது, ஜெயதோனியும் தந்தது, வெற்றியும் வந்தது, ஜெயதோனியும் தந்தது, இரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, இரட்சண்ய பாடல் எந்த நாவில் வந்தது, இரட்சண்ய பாடல் எந்த நாவில் வந்தது, இருளும் அகன்றது, ஜீவ ஒளியும் வந்தது, இருளும் அகன்றது, ஜீவ ஒளியும் வந்தது, மனதில் மறுரூபம் புது வெளிச்சம் வந்தது, மனதில் மறுரூபம் புது வெளிச்சம் வந்தது, இரட்சண்ய கொம்பு இயேசு என் வாழ்வில் வந்ததா, இரட்சண்ய பாடல் எந்த நாவில் வந்தது, இரட்சண்ய பாடல் எந்த நாவில் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தை விட்டு நமக்காக பூமியில் இறங்கி வந்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த அன்புக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக சிலுவையை சுமந்தீங்க, என் பாவத்தை தான் நீங்கள் சுமந்து கொண்டீங்க. ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்னை பாதிக்கிற எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் வாழ்க்கை விட்டு மாறட்டும். சேர்ந்து நாம் பாடுவோம். சிங்காசனம் வெட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் வெட்டிறங்கி
நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்றே நிறுத்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே சேற்றி நின்றே நிறுத்தினாரே கண்மாலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில் எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலேயா இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இன்றைக்கு ஆண்டவரிட சொல்லும் ஆண்டவரை உமக்காய் காத்திருக்கிறேன் உம்முடைய நேரத்துக்காய் நான் காத்திருக்கிறேன் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்னுடைய காத்திருப்பு வீண் போகாது அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சேர்ந்து காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து புது பலன் அடைந்திடுவாய் நீ புது பலன்
கொள்ளவன் மே ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவா தாகமுள்ளவன் மே தம்மாவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஊற்றிடுவா கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்போ சிலுவையை உயர்த்திடுவோ ஜெயக்கோடி பிடித்திடுவோ சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்போ சிலுவையை உயர்த்திடுவோ ஜெயக்கோடி பிடித்திடுவோ புது பலனடைந்திடுவாய் நீ புது பலனடைந்திடுவாய் புது பலனடைந்திடுவாய் நீ புது பலனடைந்திடுவாய் தாகம் தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவா தாகமுள்ளவன் மேல் தம் ஆவியை ஊற்றிடுவா வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஊற்றிடுவார் புது பலனடைந்திடுவாய் நீ புது பலனடைந்திடுவாய் புது பலனடைந்திடுவாய் நீ புது பலனடைந்திடுவாய் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் என்னென்ன செய்தாரோ அத்தனையும் இன்றும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோம், ஆண்டவரே நீர் மாறாதவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளுக்கும் கனத்துக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை சுகமாக்குகிறவர். சேர்ந்து நாம் பாடலாம். என்றும் மாறாத இயேசு
பரவாத நேசர் இம்மானுவேல் அவரே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் மகிமை உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் மகிமை உமக்கே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே என்னை தூக்கி எடுத்தீரே என்னில் மாற்றம் தந்தீரே என்னை தூக்கி எடுத்தீரே என்னில் மாற்றம் தந்தீரே கரைகளை நீக்கி துதி உடை கொடுத்து மகனாய் ஏற்றுக்கொண்டே அவ கரைகளை நீக்கி துதி உடை கொடுத்து மகளாய் ஏற்றுக்கொண்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் மகிமை உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மகிமை உமக்கே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே பராக்கிரமசாலியே என்று சொல்லி அழைத்தீரே சொல்லி அழைப்பீரே உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஊழியம் கொடுத்தீரே உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஊழியம் கொடுத்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் மகிமை சகல அதிகாரமும் சகல ஜனங்களையும் சகல அதிகாரமும் சகல ஜனங்களையும் கொடுத்து சகல நாட்களில் என்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே சகல நாட்களில் என்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் மகிமை உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் மகிமை உமக்கே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே என்றும் மாறாத இயேசு மறவாத நேசர் இம்மானுவேல் அவரே சொல்லும் ஆண்டவரே நீர் இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறவர் எங்களை தாங்குகிறவர் எங்களை நடத்துகிறவர் அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களோடு கூட இருக்கிறவரே எங்களை நடத்துகிறவரே எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய மனபாரத்தையும் வேதனைகளையும் மாற்றி போடுவீராக ஒவ்வொருவருடைய துன்பத்தையும் கர்த்தர் மாற்றுவீராக கர்த்தருடைய பிரசன்னம் எல்லா விதமான நுகங்களையும் கஷ்டங்களையும் மாற்றுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 வாழ்க வாழ்க என்று உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 சுவாமி
நன்றி ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோமும் சித்தம். இந்த புவிதலிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதலிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவ கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தின
தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூடமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க போகும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. கேட்கிறவருடைய இருதயங்கள், சூழ்நிலைகள், குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீர் மாத்திரம் அறிகிறீர். அநேகருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், யோசனைகளையும் என் தேவன் அறிகிறீர். நீர் ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறீர். இந்த வேளையிலே தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட பேசும். உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, அது ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசும், ஆலோசனை தாரும், கற்றுத்தாரும், கீழ்ப்படி ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்கென்று 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22 நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு அருமையான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பலிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார்? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்நாட்களானாலும் இந்நாட்களானாலும் பலிகளுக்கு குறைவில்லை. அந்நாட்களிலே மிருகங்கள் பலியிடப்பட்டன. இந்நாட்களில் கோடிக்கணக்கில் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்படுகின்றன. ஸ்தோத்திர பலி செலுத்துவது தவறல்ல, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாதபடி நாம் எத்தனை 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினாலும் அது தேவனுக்கு பிரியமாய் இருக்காது என்பதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். உலகமெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைத்து மகிழும் இக்காலங்களில் ஆண்டவர் மனிதனாக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு, மனிதனாக பூமியில் பிறந்ததற்கு பலிகள் அல்ல, ஒரு தம்பதியரின் கீழ்ப்படிதலே காரணமாயிற்று என்பதை நாம் நினைத்து பார்த்து இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:18-19 எப்படி வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணாகிய மரியாள் தாய்மை அடைந்திருக்கிறாள். இதை கேட்ட யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, வருத்தம்,
கோபம், எல்லா குழப்பங்களும் அவருடைய மனதிலே ஏற்பட்டிருக்கும். ஆனால் பரிசுத்த வேதம் சுட்டி காட்டுகிறது, யோசேப்பு நீதிமானாய் இருந்தார். யோசேப்பு நீதிமானாய் இருந்ததினாலே இந்த திருமணம் செய்யாமல் அப்படியே விட்டுவிடலாம் என்று அவர் மனதிலே நினைத்து கொண்டிருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு மிக முக்கியமான குணங்கள் யோசேப்புக்கு இருந்தது. முதலாவது, பிறரை அவமானப்படுத்த விரும்பவில்லை. ரொம்ப முக்கியமான குணம், மற்றவர்கள் அவமானப்படக்கூடாது, மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்பதிலே யோசேப்பு மிகவும் தெளிவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் சுற்றி பார்க்கும் பொழுது பலர் மற்றவர்களை அவமானப்படுத்தி அதனாலே தங்களுக்கு புகழை தேடிக்கொள்ளுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த யோசேப்பு சங்கடமான இந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்பும் அவன் மற்ற யாரிடமும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். இன்று அதிகமாக வாசிக்கப்படும், கேட்கப்படும், பார்க்கப்படும் செய்திகள் எப்படிப்பட்ட செய்திகளாக இருக்கிறது? கவனித்து பாருங்கள், வலைத்தளங்களிலே அதிகமாய் பார்க்கப்படுகிறவைகள் எவைகள் என்று சொன்னால், துர்ச்செய்திகளே. நடந்த கொலைகள், கற்பழிப்புகள், பொல்லாத காரியங்கள், இவைகளை அதிகமாக விமர்சித்து அதிகமாக இவைகளை பேசி கோடிக்கணக்கில் ஜனங்கள் அதை பார்த்து. ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன், சிந்தித்து பாருங்களேன். எத்தனையோ பரபரப்பான செய்திகள் வந்தது, பல நாட்கள், ஏன் பல வாரங்கள், மாதங்கள் கூட அந்த செய்தியை குறித்து அநேகர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவைகள் எப்படி முடிந்தது, அதனுடைய முடிவு என்ன, என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் அதில் செலவிட்ட நேரம் வீணான நேரம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட துர்ச்செய்திகளை குறித்து நான் வாசிக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். ஒரு சிலருக்கு வழக்கம் என்னவென்று சொன்னால், காலையிலிருந்து மாலை வரைக்கும் செய்திகளையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு தவறான நிகழ்வு நடக்கும் என்று சொன்னால் அதை ஒவ்வொரு செய்தியிலும் விரிவாக 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 உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நான் உங்களுக்கு முன்வைக்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த துர்ச்செய்திகளை உட்கார்ந்து கேட்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய நேரங்கள் விரயமாகிறது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்களேன், நான் இந்த யோசேப்பை போல நீதிமானாய் இருக்க விரும்புகிறேன். இந்த யோசேப்பை போல நான் துர்ச்செய்திகளை மற்றவர்களிடத்தில் பகிர்கிறவனாய் இருக்க மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கொண்டு வரும். யோசேப்பு இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நடந்த காரியத்தை மத்தேயு 1:20-21 வாசிக்கிறோம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். யோசேப்புக்கு சொல்லப்பட்ட செய்தி இதுவரை கேள்விப்படாத ஒரு செய்தி. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானாள், பிறக்கப்போகும் பிள்ளை அதற்கு என்ன பெயரிட வேண்டும், அவர் என்ன செய்வார் என்பதும் யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இந்த செய்தி அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. இப்பொழுது யோசேப்புக்கு முன்பதாக ரெண்டு வழிகள் உண்டு. ஒன்று, அதை அப்படியே கீழ்ப்படியலாம், தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியலாம், கடினமான ஒன்று. ஆனால் அந்த வார்த்தைகள்
ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடலாம். ரெண்டும் யோசேப்புக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் யோசேப்பு என்ன செய்தார்? மத்தேயு 1:24-25 இப்படி வாசிக்கிறோம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற்பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். யோசேப்புக்கு முன்பதாக இருந்த ரெண்டு வழிகளிலே கீழ்ப்படிதல் என்ற வழியை யோசேப்பு தெரிந்து கொள்கிறார். பல நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட தெரிவுகள் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது சில நேரங்களில் கடினமானதாக நமக்கு தோன்றும். ஆனால் ஆரம்பத்தில் அது கடினமாக தோன்றினாலும் முடிவில் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆனால் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்வான், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளின்படி நான் நடக்க தீர்மானிக்கிறேன். அது என்ன சொல்லுதோ அப்படியே நான் தீர்மானிப்பேன் சுவாமி. எனக்கு அது புரியாத ஒன்றாகவோ கடினமான ஒன்றாகவோ இருந்தாலும் பரவாயில்லை, நான் உம்முடைய வார்த்தையை கனம் பண்ணுவேன். இந்த தீர்மானத்தை எடுத்து பாருங்களேன். சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். யோசேப்பினுடைய கீழ்ப்படிதலினால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாய தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு காரணமாயிற்று. ஏசாயாவின் புஸ்தகம் 7:14 இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். முற்றிலும் புரியவில்லை, ஆனால் யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தீர்மானித்தார். வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணங்களில் ஒன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியாமை. இன்றைக்கு ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கடினமாக இருந்தாலும் நான் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ரெண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:13 இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். 3 காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது, தேவன் அவருடைய பிள்ளைகளின் பாதுகாப்பை குறித்து கவனம் உள்ளவராயிருக்கிறார். இங்கே இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனாலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். ரெண்டாவது, சத்ருவனுடைய திட்டங்களை தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். தேவனுக்கு எதுவுமே ஆச்சரியம் கிடையாது, ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னதாக அறிந்திருக்கிறார். 3வது, நாம் தப்பிச் செல்ல வேண்டிய வழியையும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவராயிருக்கிறார். இப்போ யோசேப்புக்கு இந்த செய்தி சொல்லப்பட்ட உடனே யோசேப்பு சிந்தித்திருக்கலாம், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார், ஏன் என்னை இந்த இடத்திலே வைத்து பாதுகாக்க முடியாது? ஏன் தேவன் சர்வ வல்லவராயிற்றே, தேவனால் எல்லாம் கூடுமே, ஆகையால் தேவன் ஏன் என்னை இங்கே பாதுகாக்கக்கூடாது? ஒருவேளை இந்த பிள்ளைக்கு விரோதமாக சத்ருவானவன் ஏதாவது செய்து பிடிக்க வந்தால் இந்த குழந்தை கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கலாமே. எத்தனையோ வழிகள் ஆண்டவருக்கு உண்டு. இன்றைக்கி அநேகர் இப்படி ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனது நமக்கு இருக்கும் என்றால் அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் முதலாவது தேவ தூதன் சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு தனக்கு புரியாவிட்டாலும் கீழ்ப்படிந்தான். இப்பொழுது சொல்லப்படுகிற செய்தி என்ன? நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி
அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள், இதை அதிகமாக நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் நான் இதில் புரிந்து கொண்ட காரியம் என்னவென்று சொன்னால், அது கடினமான ஒரு பிரயாணமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்ததினாலே அங்கே தேவனுடைய மற்றொரு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருந்தது. மத்தேயு 2:14 இப்படி வாசிக்கிறோம், அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். ஒரு பிள்ளையை கூட்டிக் கொண்டு பிரயாணம் பண்ணுவது இந்த காலத்திலே கடினமான ஒரு காரியம், ஆனால் அந்த காலத்தில் இதை விட கடினம். ஆனால் யோசேப்புக்கு தேவன் இந்த காரியத்தை சொன்ன உடனே அன்று ராத்திரியில்தானே, அந்நேரத்தில் தானே யோசேப்பு அவருடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அவர் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அதனாலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. தேவனுடைய பிள்ளைகள், இந்த நேரத்தில் நாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு புரியாவிட்டாலும் எனக்கு கடினமாக இருந்தாலும் உடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். ரெண்டாவது, கீழ்ப்படிதல் என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமையே, காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமையே. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உடனடியாக உங்களுடைய வார்த்தை வந்த உடனே அதன்படி அப்படியே செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:22 இப்படி வாசிக்கிறோம், ஆகிலும் அர்க்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேய நாட்டின் புறங்களிலே விலகிப்போய் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவன் நம்முடைய பயங்களை அறிகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யோசேப்பு பயப்படுகிறார், ஏரோதின் மகன் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், ஒருவேளை அவன் நமக்கு ஏதாவது தீங்கு செய்து விடுவானோ என்ற பயம் யோசேப்பினுடைய உள்ளத்தில் இருந்தது. தேவன் இந்த நேரத்தில் சொல்கிறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு, நீ இந்த பகுதியில் போய் தங்கு என்று சொல்லி கர்த்தர் யோசேப்புக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு இதற்கும் அப்படியே கீழ்ப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:23 இப்படி வாசிக்கிறோம், நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மறுபடியும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்முடைய கீழ்ப்படிதல் ஒரு காரணமாக மாறுகிறது. இந்த நாட்களில் அநேகர் அநேக விதமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அநேக விதமான கொண்டாட்டங்கள், இதன் மத்தியில் இயேசு ஏன் பிறந்தார் என்பதை மறந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். சிந்தித்து பார்ப்போமே, பல சூழ்நிலைகளிலே நாம் இவைகளை நமக்கென்று நாம் மாற்றிக்கொண்டோம். எனக்கு பிறந்த நாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நான் அதை எப்படி கொண்டாடுகிறேன், எனக்கு நான் புத்தாடை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்கள் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை மறந்து அவருடைய பெயரை சொல்லி நாமே நமக்கு புத்தாடைகளை எடுத்துக் கொள்ளுகிறோம். எங்கோ ஒரு இடத்துல தேவனுடைய பிறப்பை நினைவு கூறுதலில் மிகப்பெரிய ஒரு புரிதலில் தவறு ஏற்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் என்ன என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் நாம் புரியவில்லை என்றாலும் கீழ்ப்படிய வேண்டும், கடினமாய் தோன்றினாலும் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, பிடிக்கவில்லை என்றாலும் கீழ்ப்படிய வேண்டும். சற்று சிந்திக்க நாம் முற்படுவோம் என்று சொன்னால் இதனுடைய காரியங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். யோசேப்பு மாத்திரமல்ல, மரியாளும் கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை உடையவளாய் காணப்படுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:30 இப்படி வாசிக்கிறோம்,
தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. செய்தியை கேட்ட மரியாளுக்கும் யோசேப்பை போல ஒரு கலக்கம், ஒரு பயம். அதனால மரியாள் சொல்றாங்க 34 அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். ஒரு அங்கலாய்ப்பின் சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது. இது எப்படி ஆகும், ஆச்சரியமாய் கேட்குறாங்க. தேவ தூதனுடைய பதிலை கவனிங்க. 35 தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமாரனுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்பொழுது தங்களுடைய பயத்தை, தன்னுடைய கலக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அங்கே எப்படி இந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார் என்று மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. லூக்கா 1:38 இப்படி வாசிக்கிறோம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இங்கே மரியாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறாள். சிந்தித்து பாருங்க, இவர்கள் இருவரும் செய்த இந்த கீழ்ப்படிதலின் செயல் அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே அவர்கள் ஒன்றை மாத்திரம் தீர்மானித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். பல நேரங்களிலே நம்முடைய கீழ்ப்படிதல் நமக்கு சாதகமாய் இருந்தால் கீழ்ப்படிவோம், அது சற்று பாதகமாய் இருந்தால் கீழ்ப்படிய மறுப்போம். அது மனுஷனுடைய குணம், இயல்பு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு தீர்மானம் எடுத்து நாம் சொல்லுவோம் என்றால், கிறிஸ்து மெய்யாகவே பிறப்பதற்கு அது வழி வகுக்கும். இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத, ஆண்டவர் யார் என்பதை புரியாத, ஏன் இயேசு பூமியிலே வந்தார், எதற்காக மனுக்குலத்தின் பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்பதை அறியாதவர்கள் அநேகம் பேருண்டு. அவர்களுக்கு இந்த சத்தியம் சேர வேண்டுமென்றால் அதற்கு நம்முடைய கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும், ஆண்டவரே, எனக்கு நீர் சொல்லும் கட்டளைகள், வார்த்தைகள் புரியவில்லை என்றாலும் நான் கீழ்ப்படிவேன், எனக்கு அது கடினமாய் தோன்றினாலும் கீழ்ப்படிவேன், எனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் கீழ்ப்படிவேன். சுவாமி, எனக்கு அந்த பலத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேவன் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நான் முடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய ஒரு கட்டளையை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 22:39 இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. உங்களில் எத்தனை பேர் காயங்களோடும், வேதனைகளோடும், பிரிவினைகளோடும், கசப்புகளோடும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு தெரியாது, தேவன் அதை அறிவார். ஆனால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிற இவைகள் எல்லாவற்றினாலும், நீங்கள் யார் பேரில் சங்கடம், யார் பேரில் கோபம், யார் பேரில் இந்த மனக்கஷ்டத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர்களோ, இதனாலே அவர்களுக்கு அல்ல உங்களுக்கு மாத்திரமே பாதிப்பு. சீக்கிரத்தில் இந்த வருஷத்தை நாம் முடிக்கப் போகிறோம். அதை முடிவதற்கு முன்பதாக இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை காயப்படுத்தின, என்னை வேதனைப்படுத்தின அத்தனை பேரையும் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன். சுவாமி, இதை நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதல் காரியம் நாம் கேட்டது போல, தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதல் எனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில் வந்து பலிக்கும். சற்று ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை யோசித்து பாருங்கள். இதை கேட்கும்போதே உங்களுக்கு சிலர் உங்களுடைய மனதிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் பல வாரங்கள்
வெளியே கூட இல்லை, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் பேசின வார்த்தை எனக்காக தான், நான் என் மனசில் இருக்க இந்த கசப்பு கோபம் எரிச்சல் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இது கடினமான காரியம், ஆனால் உம்முடைய கட்டளையாயிற்றே. என்னில் நான் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நான் அன்பு கூற வேண்டும் என்பது உம்முடைய கட்டளையாக இருக்கிறதுனாலே ஆண்டவரே அதுக்கு நான் கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, கீழ்ப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். உண்மைதான், எனக்கு விரோதமாய் பேசினார்கள், என்னை காயப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், எனக்கு துரோகம் செய்தார்கள், ஆனாலும் நான் உம்முடைய பிள்ளை என்பதினாலே அவர்களை மனதார மன்னித்து இன்றைக்கு இந்த நாள் முடிவதற்கு முன்பதாக அவர்களோடு நான் ஒப்புரவாக நான் தீர்மானிக்கிறேன். ஒரு யோசேப்பு, ஒரு மரியாள் அவர்களுடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு பூமியில் பிறந்தது மாத்திரமல்ல, தேவன் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிற்று. அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, யோசேப்பு மரியாள் ஆகிய இரண்டு பேருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய நாங்கள் தீர்மானிக்கிறோம் சுவாமி. அப்பா உம்மிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், அப்பா இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எங்கள் மனதில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைத்து ஆண்டவரே நாங்கள் எங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை நீர் தருகிறதற்காக உமக்கு நன்றி. அநேக நாட்களாய் தடைப்பட்டிருந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமமே எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரையை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரையை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்த, நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்த, கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா, சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றா கர்த்தரையை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா.